Hello everyone, welcome to my channel. In this video, Villupuram Nagapattinam NH45A, Desi Nedunjalaiyila, Villupuram Janakipuram la thodangi, bypass la vandu indha saalai vandu towards Pondicherry varum. Adula vandu Valavanur endra area vandu bypass la vandu cross pannum. So nama ipo vandu Valavanur bypass ah vandu indha video la vandu progress eppadi irukkunra live update ah paaka porom. So inga paathana namakku vandu road works mudinji vandu light lamps uppada na ellame vandu fix pannitaanga. So almost finishing stage ke vandu vandirukundra mari dhaan theriyudhu. இன்னும் சர்வீஸ் ரோடு ஒர்க்ஸ் தான் இன்னும் பாக்கி இருக்கிற மாதிரி தெரியுது. நாம இப்ப மடுகரையிலேருந்து வளவனூர் போற வழியில ரைட் சைட் கட் பண்ணி டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி இப்ப இந்த வளவனூர் பைபாஸ் NH45A ஆர் NH332 ஹைவேல வந்து இப்ப நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து சர்வீஸ் ரோட்ல போயிட்டு இருக்கோம். சர்வீஸ் ரோடு வந்து இன்னும் ஒர்க் வந்து முழுசாக கம்ப்ளீட் பண்ணல. இன்னொரு லேயர் வந்து ஃபைனல் ஃபினிஷ் லேயர் வந்து இது மேலே ஒன்று போடுவாங்கன்ற மாதிரி தெரியுது. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த பைபாஸ் மேலே அந்த ஓவர் பிரிட்ஜில் பார்த்தோம்னா நமக்கு வந்து லேம்ப்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி தெரியுது. ஸோ இன்னும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் இந்த இடத்துல வந்து ஒரு ரயில்வே பிரிட்ஜ் வரும். இந்த நம்ம விழுப்புரம்லேருந்து பாண்டிச்சேரி போகிற அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அங்கே வந்து இப்போ நம்ம வந்து கிராஸ் பண்ணி போக முடியாது. அதனால் நம்ம வந்து இங்கேருந்து சுற்றிட்டு நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி எண்டுலேருந்து நம்ம வந்து வளவனூர் பைபாஸ் இந்த அந்த ரயில்வே பிரிட்ஜ் அந்த சைடில் வந்து நம்ம வந்து கவர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அங்கே போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரி எண்டுலேருந்து டுவர்ட்ஸ் இப்போ இந்த கங்கராபாளையம் ஆப்போசிட் சைட்லேருந்து டுவர்ட்ஸ் வளவனூர் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து போனோம்னா லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வந்து இந்த வளவனூர் பைபாஸ் வந்து நமக்கு வந்து கட் ஆகி போகும். ஸோ இந்த ஏரியா தான் வந்து கங்கராம்பாளையம். நம்ம இப்போ வந்து ஐஎஃப்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லாம் கிராஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து தோராயமாக இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து டோல்கேட் வந்து வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து டோல்கேட் ஒர்க்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ வந்து நான் அந்த வளவனூர் பைபாஸ் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல, அது வந்து ரொம்ப ரீசெண்டாக எடுத்த வீடியோ. இந்த வீடியோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து கொஞ்சம் நான் எடுத்து டைம் ஆகுது. பட் வந்து இந்த வீடியோ எடுத்ததுலேருந்து ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடந்திருக்கு. சொல்லப்போனால் இந்த ஸ்டெச்சு வந்து நம்ம வீடியோ வந்து வீக் பை வீக் வந்து அப்டேட் பண்ணணும் போல். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் நடந்துட்டுருக்கு. நம்ம கிளியராக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். டூ வீக்ஸ் பிஃபோர் எடுத்த வீடியோக்கும் இப்போ இருக்கிற ரியாலிட்டிக்கும் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து வளவனூர் பைபாஸ் வளவனூர் டு ஜானகிபுரம் விழுப்புரம் கம்ப்ளீட்டாக இந்த வளவனூர் கோழியனூர் தென் வந்து மாதா கோயில் தென் இந்த விழுப்புரம் ரயில்வே ஜங்ஷன் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இந்த என்டையர் ஏரியாவுமே நமக்கு வந்து இந்த ரோடு வந்து பைபாஸ் பண்ணிட்டு டைரெக்டாக சென்னை விழுப்புரம் திருச்சி மதுரை அந்த NH45 ரோடு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து விழுப்புரம் பைபாஸ் எண்ட் ஆகிற இடத்துல இந்த பைபாஸுமே வந்து எண்ட் ஆகும். ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வந்து வளவனூர் பைபாஸ் பிரிட்ஜ் வந்து லெஃப்ட் சைடில் கட் ஆகி போகுது. ஸோ நாம் இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் விழுப்புரம் பாண்டிச்சேரி ரோட்லேருந்து நம்ம டுவர்ட்ஸ் இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற அந்த ரோட் சைடு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து டுவர்ட்ஸ் இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கிற அந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு அந்த ட்ராக்லேயே நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். ஸோ விழுப்புரம் டு பாண்டிச்சேரி ரயில்வே ட்ராக் இருக்கும். ஸோ அந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜோட ஒர்க் அந்த எங்கே எண்ட் ஆகுதோ ஸோ அந்த இடத்து வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். அதை தாண்டி நம்மளால் போக முடியாது, ஏன்னா கனெக்டிவிட்டி டைரெக்டாக இல்லை. ஸோ ஜஸ்ட் இந்த வளவனூர் பைபாஸ் அந்த சைடில் நம்ம பார்த்த மாதிரி இந்த சைடில் எந்த அளவுக்கு ஒர்க் ப்ராக்ரஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட போய் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலேயே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுற ரோட் ப்ராஜெக்ட் வந்து இந்த ப்ராஜெக்டாக தான் இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒர்க் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கூட இருக்காகுது. ஆனால் அதுக்காட்டி வந்து கம்ப்ளீஷன் ஸ்டேஜுக்கு சில இடத்துல கொண்டு போயிட்டாங்க. நிறைய இடத்துல வந்து கம்ப்ளீஷன் நம்ம ஃபைனல் லேயர் முடிச்சு அந்த மீடியன் ஒர்க்ஸ் உட்பட எல்லாமே கிளியர் பண்ணி வச்சுட்டாங்க. நிறைய இடத்துல வந்து டோல்கேட் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த விழுப்புரம் நாகப்பட்டினம் NH45A NH332 ஆர் NH32 இந்த நேஷனல் ஹைவே வந்து இந்த விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் பூஸ்ட்டை கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். விழுப்புரத்தில் ஜானகிபுரத்தில் வந்து விழுப்புரம் பைபாஸ் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த திருச்சி சென்னை அந்த ஹைவேல. ஸோ அந்த ஜானகிபுரமில் வந்து டுவர்ட்ஸ் உளுந்தூர்பேட்டை எண்டில் வந்து அந்த பைபாஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் வந்து இந்த நேஷனல் ஹைவே 45A ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜானகிபுரம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட்லி க்ரீன்ஃபீல்டு அலைன்மெண்ட்டில் வந்து டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி வந்து இந்த ஹைவே ஸ்டார்ட் வரும். ஸோ இங்கேருந்து வந்து கம்ப்ளீட்டாக அந்த வளவனூர் வரைக்குமே கிராஸ் பண்ணிவிட்டு கங்கராம்பாளையத்தில் தான் வந்து எக்ஸிஸ்டிங் விழுப்புரம் பாண்டிச்சேரி ரோட்டில் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அங்கேருந்து டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி வந்து ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரிக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஒரு அப்ராக்சிமேட்லி 10 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ரைட் சைடில் வந்து கட் ஆகி பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் பைபாஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த நவமால் காப்பேர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து இந்த பைபாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து புதுச்சேரி அண்ட் கடலூர் இந்த ரெண்டு சிட்டியுமே கம்ப்ளீட்டாக வந்து பைபாஸ் பண்ணிவிட்டு கடலூரை கிராஸ் பண்ணிவிட்டு கடலூர் தாண்டி அந்த கடலூர் ஓடி சிப்காட் இருக்கும்ல அதெல்லாம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து
கடலூர் சிதம்பரம் ரோட்டில் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அங்கே அங்கே வரைக்குமே புதுச்சேரி அண்ட் கடலூர் வந்து கம்ப்ளீட்டாக புது பைபாஸ் தான் வருது புது அலைன்மெண்ட்டில். அண்ட் தென் நமக்கு வந்து சிதம்பரம் ரோட்டில் டுவோர்ட்ஸ் சிதம்பரம் வந்து எக்ஸிஸ்டிங் ரோட்லேயே வந்து போயிட்டு சிதம்பரத்தில் வந்து பைபாஸ் வரும். அகெயின் அதே மாதிரி சீர்காழியில் பைபாஸ் வரும். சீர்காழியில் தான் நமக்கு வந்து இந்த மயிலாடுதுறை அண்ட் காரைக்கால் இந்த ரெண்டு ரோடுமே பிரியும். ஸோ இந்த நேஷனல் ஹைவே 45A வந்து டுவோர்ட்ஸ் காரைக்கால் போயிட்டு காரைக்கால்லேருந்து நாகூர் நாகப்பட்டினம் வரைக்கும் போயிட்டு நாகப்பட்டினத்தில் வந்து எண்ட் ஆகுது. ஸோ நாகப்பட்டினம்லேருந்து நமக்கு வந்து தூத்துக்குடி வரைக்கும் வந்து செப்பரேட்டாக வந்து ECR கிழக்கு கடற்கரை சாலை வந்து நான்கு வழிச்சாலையாக வந்து விரிவாக்கிற செய்கிறதுக்கு நமக்கு வந்து லேண்ட் அக்யூஷன் நிலம் கையகப்படுத்துகிற வேலை நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி நமக்கு மகாபலிபுரம் சென்னையிலேருந்து மகாபலிபுரம்லேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் வந்து இந்த நேஷனல் ஹைவேயில் ஜாயின் ஆகிற மாதிரி செப்பரேட் ஃபோர் லேனிங் ஒர்க்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது பற்றின வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து நான்கு வழிச்சாலையாக கிழக்கு கடற்கரை சாலை வரப்போகுது. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னா இந்த கிழக்கு கடற்கரையோர மாவட்டங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ரயில்வே கேட் கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து விழுப்புரம் பாண்டிச்சேரி வந்து ரயில்வே ட்ராக். ஸோ இதற்கு இந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் ஒர்க் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி இந்த NH45A வந்து நமக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வந்து எக்கச்சக்க இடத்துல வந்து ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் வரும். பிகாஸ் விழுப்புரத்தில் ஆரம்பித்த உடனே வந்து நமக்கு வந்து திருச்சிக்கு போகிற அந்த விழுப்புரம் திருச்சி அந்த கார்ட்லைன் வந்து ரயில்வே ட்ராக்கை வந்து கிராஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து நமக்கு வந்து மெயின் லைன் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை அந்த ரயில்வே ட்ராக்கை திருப்பி கிராஸ் பண்ணுவோம். தென் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து விழுப்புரம் பாண்டிச்சேரி லைனை கிராஸ் பண்ணுறோமா. தென் வந்து கண்டமங்கலம் கிட்ட திருப்பி இதே லைனை வந்து விழுப்புரம் பாண்டிச்சேரி ரயில்வே ட்ராக்கை வந்து அகைன் கிராஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து கடலூர் கிட்ட வந்து நமக்கு வந்து மெயின் லைன் அகைன் அந்த கடலூர் மயிலாடுதுறை அந்த ரயில்வே ட்ராக்கை வந்து ரெண்டு தடவை கிராஸ் பண்ணுவோம் கடலூர்லேயே. தென் வந்து கடலூர் குறிஞ்சிப்பாடி நெய்வேலி அந்த வடலூர் வழியாக வந்து விருதாச்சலம் வரைக்கும் போகிற ரயில்வே ட்ராக்கை வந்து கிராஸ் பண்ணுவோம். ஸோ கடலூர்லேயே வந்து நாலு இடத்துல வந்து ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் வரும். அதே மாதிரி வந்து இந்த ரயில்வே ட்ராக்கை வந்து இந்த ரெண்டு இடத்துல வந்து இங்கே கிராஸ் பண்ணுவோம் வளவனூர் இந்த இடத்துலையுமே. தென் வந்து கண்டமங்கலத்தில் ஸோ எக்கச்சக்க இடத்துல வந்து ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் வருது இந்த ப்ராஜெக்டில். ஸோ இப்போ வந்து கரண்ட் ப்ராக்ரஸ் பார்த்தோன்னா இதோட வந்து அதிகமாகவே வந்து ஒர்க் முடிஞ்சிருக்கு. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷனுக்குள்ளார வந்து இந்த ஹைவேயை வந்து ஓப்பன் பண்ணணுன்ற மாதிரி டார்கெட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ரீசெண்டாக ரொம்பவே வேகமாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த NH45A ஒர்க் வந்து நான் வந்து பல்வேறு வீடியோ எடுத்து போட முடியாமல் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மந்த்துக்குள்ளார வந்து எல்லா வீடியோவுமே வந்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.